ஏதாவது நான் கேட்டா மௌனம் மட்டும் தான் அதிகமா பதிலா வருது. அதுக்கு காரணம் தேட முடியாம நான் தான் குழம்பி போறேன். இன்னைக்கு எடுத்துக்கோ, வீட்டுல வண்டியில பிரேக் வேற நீ தான் கழட்டி விட்ட, என்னை வெளியே கூட்டிட்டு போக வச்ச. அது நேரடியாவே என்கிட்ட கேட்டிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். கேட்டா தயக்கமா இருக்குங்கிற, இப்ப இங்க வந்து என்ன பிடிச்சிருக்குங்கிற. நான் ஆசையா நெருங்கி வரும்போதெல்லாம் நீ நடனா விலகி விலகி போற. சரி, இதுல எது உண்மைன்னு நான் எடுத்துக்கிறது மலர், உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு 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 குழப்பமா தான் மலர் இருக்கு. உண்மையை சொல்லு மலர், உன்னோட பிரச்சனை தான் என்ன? நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் என்னால இப்ப உண்மையா பதில் சொல்ல முடியாது கதிர். ஆனா இப்ப உங்களை பிடிச்சிருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை. தேங்க்ஸ் மலர். நான் உங்க வைஃப்ங்க. இந்த மாதிரி டைம்ல யார் இத செஞ்சிருந்தாலோ நான் இத தான் சொல்லிருப்பேன். மத்தவங்கள நானும் ஒண்ணா. அப்படி நீ நடந்துட்டதால தான் என்கிட்ட இப்படி எல்லாம் வார்த்தை வருது மலர். கதரை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. கதர் ரொம்ப கோவமா இருக்காரு. அதுக்கு காரணம் நான் தான். வீட்டுக்கு போறதுக்குள்ள சந்தோஷமான மனநிலைக்கு அவரை கொண்டு வரணும். கதிர் இந்தாங்க. இல்ல, ஷூ போடாம வண்டி ஓட்டுறது கஷ்டம். கிளாஸ் வர குத்தி இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கட்டும் என்ன. சரி வா மலர், போலாம். சரி போலாம் வா. இன்னும் கொஞ்ச நேரம் கதிரோட இருந்தா நல்லா இருக்குமே, என்ன பண்ணலாம் மலர்? போலாம் வா, சாப்பிட்டு போலாமா? எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குது. சரி வா, போற வழியில சாப்பிட்டு போலாம். இங்கே சாப்பிட்டுக்கலாமே,
இந்த மாதிரி கடைகள்ல டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சான்ஸ் கிடைச்சதே இல்ல. ப்ளீஸ் சாப்பிடலாமே. சரி வா, பக்கத்துல எங்கயாவது சாப்பிடலாம். அக்கா வாங்கம்மா, நாலு இட்லி, அதுக்கு முன்னாடி தோசை முருகலா. அக்கா நல்லா அகலமா போடுங்க. பாத்து கொஞ்சமாக்கா. அக்கா கார சட்னி வேண்டாம், தேங்காய் சட்னி கொடுங்க, அதான் அல்டிமேட். அது மட்டும் கொடுங்க. அந்த சாம்பார் கூட ஓகே. தரமா? இந்தங்க. நான் வேண்டான்னு சொன்னல, உனக்குதான் பசிக்குதுன்னு சொன்ன. பசி எனக்கு இருந்தாலும் பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல, ஆனாலும் இந்த மாதிரி நீ எனக்கு கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால நீ ஹர்ட் ஆகக்கூடாது. நான் சாப்பிட்றேன். டிஷ்யூ இருக்கா? ஐயோ இல்லையேப்பா, மடிக்கிற பேப்பர் தான் இருக்குது. நான் அதை தட்டுமா? பரவாயில்லக்கா. இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. பத்திரமா பாத்துக்கோ. சரிப்பா. தேங்க்ஸ். எங்க அம்மாவுக்கும் நம்ம வீட்டுல வேலை செய்யற பங்கஜா அக்காவுக்கும் தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்ல, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் தேங்காய் சட்னியை நல்லா விரும்பி சாப்பிடுவேன்னு அதை நீ தெரிஞ்சுக்கிட்டல்ல, அதனாலதான் இந்த தேங்க்ஸ். God, thank you so much. இப்ப கூட கதிர என்ன ஹர்ட் பண்ணணும்னு இதை சொல்லல. நான் அந்த அளவுக்கு அவரை டிஸ்டர்ப் ஆக வச்சிருக்கேன், அதுல மாற்றம் வரணும். அதுக்கான முதல் ஸ்டெப்பா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இந்த தேங்க்ஸ். என்ன அப்படி பாக்குற? ஹே, உன் அழகதான் பாக்குறேன். என்ன செஞ்ச பூஜா? நிஜமாவே உன் அழகு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றியா? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் உன்னை அவ்வளவு ரசிக்கிறேன்.
உன்னோட ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிக்கிறேன். உதாரணத்துக்கு, நீ எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் நான் உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். இத பாரு, உனக்கு என்ன வாரணமாயிரம் சூரியன் நினைப்போ